பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை பெண் என்று கூட பார்க்காமல் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் குறிப்பிட்ட கட்சியின் முன்களப் பணியாளர்கள் சில்லறை போராளிகள் என்று அவரின் உருவத்தையும் உழைப்பையும் கேலி செய்தனர். அது எதையும் பொருட்படுத்தாமல் தன் கடின உழைப்பின் மூலம் இன்று தெலுங்கானா மற்றும் புதுவை ஆளுநராக உள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். அண்மையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன் மல்டி எத்னிக் சொல்யூஷன் என்ற அமைப்பு உலக அளவில் ஆளுமை மிகுந்த 20 பெண்களை தேர்வு செய்திருந்தது. அதில் ஒருவராக இடம் பிடித்திருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன். இது தமிழக மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அகில இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பங்காரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர், புதுவை கவர்னராக பொறுப்பேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் நம் புதுவை மாநில நலனில் அக்கறை கொண்டு தூய தமிழிலே அனைத்து மக்களிடமும் பேசி குறைகளை தீர்த்து வருகிறார். அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து பேசி அரசு துறைகளை சிறப்பாக இயக்குகிறார். டாக்டர் என்ற அடிப்படையிலும் சுகாதாரத்துறையை நேரில் சென்று கண்காணித்து அவர் எடுத்த சீரிய முயற்சியினால் புதுவை மக்கள் நலமாக இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மலிவு விலையில் உணவு, 1 ரூபாய்க்கு முகக்கவசம், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் 5 கிலோ உணவு தானியம் போன்ற பல திட்டங்களையும் உடனுக்குடன் கிடைக்கச் செய்து அனைத்து சமுதாய மக்களையும் தாயுள்ளத்தோடு வழிநடத்தி செல்கிறார். நம் மாநில மக்களின் நலனில் அக்கறையுடன் செயல்படும் தமிழிசை சவுந்தரராஜனை புதுவையின் நிரந்தர கவர்னராக மத்திய அரசு நியமிக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கோரிக்கை வைக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். நல்ல மனம், வாழ்க. நன்றி.